ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸஸில் நம்ம கேட்குறது இந்த பிள்ளைங்கள் ப்ளஸ் டூ. ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஒரு மேரிட் விமன் கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்கவங்க ஏதாவது வந்து சூயிசைட்ஸ் அட்டம் பண்ணி அவங்க வந்து இப்போ இல்லை. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா, பார்க்குற எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் ஸ்டில், ஏன் நடந்தது, இதை எப்படி தடுத்துருக்கலாம், இப்படி தான் வந்து நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதுக்கான ரூட் காஸ் என்ன பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அன்ஹாப்பினஸ், கண்டினியூஸ் அன்ஹாப்பினஸில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் இந்த டோபோமைன். அதனால் வந்து டோபோமைன்ன்றது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். இந்த டோபோமைன் குறையிறதுனாலையும் ஃபைனலாக சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு காமன் வேர்ட். பட் நம்ம வந்து இதனோட ரூட் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அன்ஹாப்பி ஃபீலிங், கண்டினியூஸ் அன்ஹாப்பி ஃபீலிங் அண்ட் லீடிங் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் அவங்க மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இவங்க வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கவங்களும் ஒரு வருத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு சில ஒரு 50% கேசஸில் பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணுறதுக்கான காரணம் வந்து இவங்களையே மறந்து மற்றவங்களை நான் துன்பப்படுத்தணும் என்னோட இந்த இது இல்லைன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது இந்த 50%ஆன கேட்டகரி. அண்ட் 50%ஆன கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த லோ மைண்ட் ஸ்டேட், கண்டினியூஸ் அன்ஹாப்பினஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, லோ டோபமைன், அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிற காரணமும் அண்ட் மனம் விட்டு குடும்பங்கள்லே வந்து நல்ல ஃபேமிலியில் நல்ல ஒரு ஹாப்பி சில்ட்ரனாக நல்ல வசதி வாய்ப்போடவே வளர்க்குறாங்க. பட் எங்கே இந்த பசங்க வந்து இப்படி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குன்னா அதுக்கேற்ற பீப்புள் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது அப்படின்னா இருக்கிறது 2 பேர் இல்லை 2 பசங்க இல்லை இன்னும் அதை விட்டால் ஒரே ஒருத்தவங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனி ரூம், நீ வந்து தனித்தனி டிவி. இப்படி நம்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க மீட் பண்ணுறதே வந்து ஒன்று டைன் பண்ணத்துக்கு மீட் பண்ணலாம், இல்லை அது கூட அவங்கவுங்களோட ஒரு சௌகரியமான நேரத்தில் அவங்க சாப்பிட்றது. இந்த சாப்பிட்ற நேரம் கூட வந்து அந்த காலத்தில் காலையில் மதியம் சாயங்காலம் அப்படி கிடையாது, எப்போ தோணுதோ அப்போ அவங்க நினச்சதை வீட்டில் ரெடியாக ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்து போட்டு சூடு பண்ணி சாப்பிட்றது, அந்த ஒரு மீட்டிங்ஸ் கூட இல்லாமல் ஒரே வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள் மாதிரி ஒரு சில விஷயங்கள் தேவைகள், ஒரு ஃபீஸ் கட்டணும் இல்லை ஒரு சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப மைல்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் இவங்க கனெக்டடாக இருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ வந்து இந்த சில்ட்ரனை கேர் பண்ணுவாங்க, பட் இந்த பசங்க வந்து தனிமையிலே இருக்கிறதோ இல்லை அவங்களுக்கான ஒரு செட் ஆஃப் பீப்புளோட நிறைய ஷேரிங்ஸ் பண்ணுறதும் இதுக்கான ஒரு காரணம். ஸோ நம்ம பசங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்களா, ஹாப்பினா அப்படியே மகிழ்ச்சியாக சிரிச்சிட்ருக்கணும்னு இல்லை, பட் மன வருத்தத்தோடு இருக்கிறாங்களா, இல்லை இவங்கள வந்து ஏதோ ஒரு சம்திங், ஒரு 4 பேர் சேர்ந்து இவங்களை வந்து இவங்க படிக்கிற ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு கார்னரிங் நடக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து அவங்களோட எரிச்சலில் வந்து ஏதோ ஒரு தவறான வேர்டு அன்றைக்கி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை 4 பேர் கேட்டு அவமானமாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்களோட நோக்கம் ஒன்றா இருக்குது பட் நிறைய தாட்ஸ் இருக்கும், பட் நம்மளை வந்து இந்த சொசைட்டி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணும், நம்ம அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணி நம்ம அந்த வழி. இப்போ சப்போஸ் ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டே வந்து எனக்கு வந்து ஒரு லைட்டான ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஜாபே எடுத்துக்கிறேன், நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறேன், அதுக்கப்புறம் நான் வேணும்னா படிக்கிறேன் இல்லைனாலும் இல்லை, அல்டிமேட்டாக என்ன நம்மளுக்கு வந்து பணம் தான் முக்கியம். ஸோ இதுக்கு எனக்கு பல வழி தோணுது அப்படின்னு எடுக்கும்போது கூட இதுக்கான ஒரு சூழ்நிலை கிடையாது, பட் ஃபோர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யாமல் ஒரு ட்ராக்ல போகும்போதும் இந்த அன்ஹாப்பினஸ் வரும். அதே மாதிரி இந்த மேரீடு விமென்னும் வந்து என்னென்னா அவுட் ஆஃப் ஃபேமிலி, அதாவது வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹோம் சிக் பீப்புளாக கூட இருக்கலாம், அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை இவங்களை விட்டு தனியாக இருக்கும்போது இங்கே வந்து அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாத போது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாமல் அந்த ஃபேமிலிக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டும் அதை சால்வ் பண்ணாமல் இல்லை இன்லாஸ் ஃபேமிலிஸும் அதை சால்வ் பண்ணாத இருக்கும்போது அவங்க பிள்ளைகளே இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க. அண்ட் இதை வந்து தவிர்க்கணும்னா, இந்த அன்ஹாப்பினஸ் வந்து போகணும்னா, ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய டோபோமைன் எப்படின்னா, எமோஷ்னலாக இவங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அதிலலாம் அவங்க இருக்காங்களா. இப்போ ஒருத்தருக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு இல்லை மியூசிக் கற்றுக்கணும்னு தோணுது, அதில் வந்து அவங்க என்ன தான் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் மியூசிக் கேட்டுக்கிறது இல்லை அதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த மாதிரியான ஒன்று பண்ணும்போது அது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து டோபோமைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அஃப்கோர்ஸ் அது வந்து ஜங்க் ஃபுட்டாக இல்லைனாலும் அக்கேஷ்னலாக அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, சில டைம் வந்து காஃபீஸ் சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கூட வந்து இயற்கையாக டோபோமைன் சுரக்கும். பட் நம்ம வந்து இப்போது நிறைய டயட் சிஸ்டம்லலாம் இருக்கிறதுனால அண்ட் காஃபி சில விஷயத்தில் தவிர்க்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சம் கைண்ட் ஆஃப் அ ஹெல்த்தி ஒரு ஷேக் கூட இருக்கலாம், அது வந்து ஒரு டேட்ஸ் அண்ட் ஒரு கோக்னட் மில்கோட ஷேக்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரூட்டோட ஒரு ஷேக்காக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டோபோமைனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கும்போது ஃபுட்ஸ்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்டராக்ஷன் ரொம்ப
ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே பசங்களை வந்து தனிமையில் விடாதீங்க. ஒரு ஹாலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கேதரிங் இருக்கணும். முடிஞ்சால் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த பசங்களோட கொஞ்சம் படுக்கிறது கூட, அவங்களோட சேர்ந்து ஒரு காலத்துக்கு இவங்க வெளியில் வர வரைக்கும் கூட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தீர்வாக இருக்கலாம் அப்படின்றது. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தீர்வு சொல்கிறதுக்கு. இதை ஒரு விஷயமாக நான் இப்போ பதிவு செய்கிறேன். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.